அதிகாரிகள் நியமனம் வந்து சரியா இல்லை. நம்மள சரி பாதி, அவங்கள சரி பாதி அதிகாரிகளை போடணும். அவங்க அவங்களுக்கு ஆதரவான அதிகாரிகளை போட்டுக்கிறாங்க. அது தேவைன்னா உங்களை தலையிடும். முதல்ல நீதிமன்றம் ஒரு பட்டியலை வெளியிட்டணும், எதெல்லாம் நாங்கள் தலையிட முடியும், தலையிட முடியாது. பிள்ளைய படிக்கிறதுல தலையிடுது, குடிக்கிறதுல தலையிட முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது எதை நம்பி நம்ம வேலை செய்யணும்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகள் காவிரிக்காக அடிச்சுக்கிட்டு போ, அடிச்சுட்டு கிடக்குது, சண்டை போட்டுக்கிட்டு. இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவுக்கு ப்ரோமெட்ரிக்குங்கிற தனியார் நிறுவனத்துக்கு என்ன, நீங்கள் எதுக்கு அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்தேன்? இது என்ன கல்வி முறை அப்படின்னா, நாங்கள் நீட்டு ஒன்று தான் தகுதியானதுன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தூக்கிடுன்றேன். ஸ்ட்ரைட்டாக நீட் கோச்சிங் போயிடுறவள் தானே, அதில் ஒரு தேர்வு வைப்போம், அது நல்லா தேர்ச்சி பெற்ற அதிக மதிப்பெண் வாங்குறவரை பிரதமராக்கிவோம். இப்படி அறகுறையிலையும் தற்குறையிலையும் வச்சுக்கிட்டு தடுமாற வேண்டியது இல்லை. இல்லை வெங்கடாசலதி கோயிலே ஐயப்பன் கோயிலே எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் என் கோயிலே எடுத்துக்கிறீங்க. எந்த கட்சியை ஆட்சியிலிருந்து மாற்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதே கட்சி ஆட்சியிலோட போய் கூட்டணி வைக்கும்போது ஏமாற்றம் ஆயிருது இல்லை? பெரிய காலம் நாசமா போச்சு நாடு. என்னுடைய நெய்வேலி பழப்பு நலகரி உனக்கு இல்லை, நீ துணை ராணுவத்தை போட்டு இருக்கிற அப்ப நதிநீர் எனக்கு இல்லைன்னா. அதிகாரிகள் நியமனம் வந்து சரியா இல்லை. நம்மள சரி பாதி, அவங்கள சரி பாதி அதிகாரிகளை போடணும். அவங்க அவங்களுக்கு ஆதரவான அதிகாரிகளை போட்டுக்கிறாங்க. இப்போ காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை வாரியம்லாம் ஆணையம்லாம் பேசுகிறத போய் கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது? நாங்கள் அதில் தலையிட முடியாதுங்குது. அது தேவைன்னா உங்களை தலையிடும். முதல்ல நீதிமன்றம் ஒரு பட்டியலை வெளியிட்டணும், எதெல்லாம் நாங்கள் தலையிட முடியும், தலையிட முடியாதுன்னு. நீட்டுக்கு விலக்கு கொடுங்கன்னு அரசின் கொள்கை முடிவு, நீங்கள் அரசின் கொள்கை முடிவு நீட்டு வேணாம்னு அதை எழுதுங்குது. பிள்ளைய படிக்கிறத தலையிடுது, குடிக்கிறதுலேருந்து மதுக்கடையில் மது ஒழிக்கிறதுன்னு ஒரு நம்ம பொது வழக்கு போட்டோம்னா அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது. பிள்ளைய படிக்கிறதுல தலையிடுது, குடிக்கிறதுல தலையிட முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது எதை நம்பி நம்ம வேலை செய்கிறது? ஏன் கச்சத்தீவு எடுத்து கொடுத்ததுலேருந்தே வாங்க, எல்லாம் தான் தோன்றித்தனமாக அவங்களா முடிவெடுத்து கொடுத்துட்டாங்களே ஒழியா, அங்கே விவாதம் நடத்தப்பட்டதா? எது கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? உண்மையிலே இந்தியாவின் உடமையாது. அப்படிங்கும்போது நீங்கள் எது ஒன்றுமே நீங்கள் நீதிமன்றத்திலிருந்து தான் போய் பெற முடியும்னா, அப்போ பாராளுமன்ற சட்டமன்றம் அவசியம் இல்லையே. நீங்கள் நீட்டா பாராளுமன்ற நீதிமன்றம்போ, காவிரியா நீதிமன்றம்போ, முல்லை பெரியாரா நீதிமன்றம்போ, எது ஒன்றுக்குமே நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் என்னை போக சொல்லுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம்? அதுக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி இப்போ தேர்தல் வரப்போகுது? சும்மா நம்ம மக்களவை மாநிலங்களவையெல்லாம் பேசிக்கிறோமே ஒழியே, எங்கே இருக்கு மக்களவை? அது அது அதுதான் பிரச்சனை. இங்கே பிரதமர் சொல்கிறாரு, நாங்கள் நர்மதாவிலிருந்து ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத்தெல்லாம் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் தண்ணியை பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி மகாராஷ்டிரா இங்கேயும் சொல்லி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு தானே அவர் தலையிடணும். அவருக்கு இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு போகிறார். இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகள் காவிரிக்காக அடிச்சுக்கிட்டு போ, அடிச்சுட்டு கிடக்குது, சண்டை போட்டுக்குதுன்னு பேசுகிறோம். நாங்கள் இந்த நாட்டின் குடிகளாங்கிறதே சந்தேகமாயிருது பாருங்கள். எங்களுக்கு இந்த நீட்டாலாம் எப்படி, நீங்கள் நீட்டு தேர்வு இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவுக்கு ப்ரோமெட்ரிக்குங்கிற தனியார் நிறுவனத்துக்கு என்ன, நீங்கள் எதுக்கு அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்தேன்? ஒரு மாணவர், உன் நாட்டு மாணவர்களுக்கான தேர்வை கூட நீ நடத்த முடியாது, அது அமெரிக்காவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துருவேன். அப்போ என்ன நீ மருத்துவர், இங்கே வந்து இந்தியாவில் நல்ல தரமான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்கணும்னு அந்த நிறுவனம் யார்ட்டையும் வேண்டிச்சா? அப்போ என்னது இது, ஒரு கேள்வி தானே தம்பி. நான் நீட்டில் தேர்வு எழுதி வரேன், பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் யார்? பழைய மருத்துவர்கள். பாடத்திட்டம் என்ன? பழைய பாடத்திட்டம். அப்புறம் எப்படி புதுசாக அந்த தரமான மருத்துவர் எங்கிட்டிருந்து வருவேன்? இது என்ன கல்வி முறை அப்படின்னா, நாங்கள் நீட்டு ஒன்று தான் தகுதியானதுன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தூக்கிடுன்றேன். ஸ்ட்ரைட்டாக நீட் கோச்சிங் போயிடுற அவ்வளோ தானே, அவ்வளோதானே தம்பி? சரி, இப்படி எழுதுவோம், நாங்கள் நீட் எழுதுறோம், எக்ஸிட் எழுதுறோம், நீதிபதிக்கு தேர்வு எழுதுறோம், வழக்கறிஞருக்கு தேர்வு எழுதுறோம், காவல்துறைக்கு ரிட்டன் டெஸ்ட் எழுதுறோம், எல்லாத்துக்கும் எழுதுறோம். நாட்டை ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் என்ன எழுதுனாங்க? முதலமைச்சர்லாம் என்ன தேர்வு எழுதுனாங்க? எல்லாத்துக்கும் தகுதி தேவைப்படுது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் தேர்வு எழுதணும். நீங்களும் ஒரு தேர்வு எழுதுங்களேன். எம்எல்ஏவாக தேர்வாயிட்டீங்க, எம்பியாக தேர்வாயிட்டீங்க. அதிகமாக உலக அரசியல், இலக்கியம், வரலாறு, புவியியல், நிலவிய பூமி, இந்த இயற்கை சார்ந்த இந்த இதெல்லாம் ஒரு சிலபஸ் வைப்போம், அதில் ஒரு தேர்வு வைப்போம், அது நல்லா தேர்ச்சி பெற்ற அதிக மதிப்பெண் வாங்குறவரை பிரதமர் ஆக்கிடுவோம், முதல்வர் ஆக்கிடுவோம், நாடு அறிவார்ந்த தலைமையை பெற்றோம்ல. இப்படி அறகுறையிலையும் தற்குறையிலையும் வச்சுக்கிட்டு தடுமாற வேண்டியது இல்லை. இல்லை, மருத்துவர்களின் தரங்க குறைஞ்சிருக்கு, மருத்துவ தரம் குறைஞ்சிருக்கு, மருந்தின் தரம் குறைஞ்சிருக்கு.
நீ அதை மேம்படுத்தாம சும்மா வந்துக்கிட்டு நீ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை, தரையில் படுத்து கிடக்கிறான், ஒரு அம்மா கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த கை வலிக்குது, அப்புறம் இந்த கையில் மாற்றி பிடிக்குது, இந்த கையில் பிடிக்குது, இவ்வளோ தான் உன் மருத்துவ கட்டமைப்பு. நீ இதில் நீட்டு நீட்டுன்னு நீட்டிக்கிட்டு இருக்க, கோயில் எல்லாம் அப்படி இதாக்கணுங்கிறாங்க பாருங்கள், அரசுக்கிட்ட இருந்து எடுக்கணும்ட்டு. நம்ம வேணான்னு சொல்லியே வெங்கடாசலதி கோயிலே ஐயப்பன் கோயிலை எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் என் கோயிலை எடுத்துக்கிறீங்கன்றோம். குறிப்பாக பொற்கோயில் எடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? ஒரு புதிய கோட்பாடை உருவாக்கி நீங்கள் வந்து தமிழ், தமிழர், தேசிய மொழி, இனம், சாதி மத உணர்ச்சி இல்லாமல், நீங்கள் எங்களுக்கு வந்து மொழிப்பற்று இனப்பற்று இல்லாமல் சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு, திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அதை தகர்த்து தமிழ், தமிழர், இதெல்லாம் உரிமை, இந்த குதிரையெல்லாம் பேசி வர்றதுங்கிறது சாதாரண இல்லை, எந்த பின்புலமும் இல்லாத பிள்ளைகள் தான் நாங்கள். நீங்கள் வந்து பேரறிங்க அண்ணா அவங்களாம் உருவாக்கின கட்சி, அதை ஐயா கருணாநிதி எடுத்து, அப்புறம் அவங்க பங்கம் எடுத்து, அவர் பேரன் எடுத்து, புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞரை எம்ஜிஆர் உருவாக்கி, அதை அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்து, அப்படி வரலையே நாங்கள். அப்படிங்கும்போது இது வந்து போராடி தான் ஆகணும். நீங்கள் புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கணும்னா, ஏற்கனவே இருக்கிற தத்துவத்தை தகர்த்து புதுசாக அவன் வரணும்னா, அது ஏசுவான், பேசுவான், ஏற்பான், எதிர்ப்பான், இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி தேர்தலை புறக்கணித்த தம்பி கலைஞர் முத்துக்குமார், எங்கள் அண்ணன் வினோத், இவங்கெல்லாம் ஆயிரத்தி தமிழர் விடுதலைக்கும்லாம் எங்கூட ஆதரிச்சு நிற்கிறாங்க. அவங்க தேர்தலில் முரண்பட்டாங்க, அப்போ நான் தான் புரிஞ்சு. அப்போ அதிகாரம் வலிமையானதுன்னு சொன்ன அந்த அம்பேத்கர் அப்போ தப்பாக சொல்லிட்டாரா? எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தாண்டாங்கிறாரு, அது தவறாயிடுச்சு. அப்போது அதிகார துணைக்கு ஓடுறாங்கிறாரு, இப்போ அதான்டா ஒரே விழிவுங்கிறாரு. அப்புறம் அதை நோக்கி தான் நம்ம போகணும். அப்போ அவர் பேரே பேசிட்டு அதுலேருந்து விலகி நின்று பயன் இல்லை, இல்லை அது வரும், ஒரு காலம் வரும். நாம் வந்து அதிகப்படியான வாக்கை பெற்று மேலே ஏறும்போது, இல்லை இந்த பிள்ளையை வென்று வாங்கின்னு நம்பிக்கை கொடுக்கும்போது மற்ற கட்சிகள் நம்மளோட வரணும்னு வரும். இப்போ இந்த திராவிட கட்சிகளோட சேர்ந்து நிற்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வாக்கு காசு கொடுத்தாத்த வெல்ல முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டதுனால, நீங்கள் ரெண்டு சீட்டு வாங்கி நிற்கிறேன்னா அவங்க காசு கொடுத்து என்னை வெல்ல விட்டுருவாங்கன்னு நான் போவேன். ஆனால் நாங்கள் அதை செய்ய தயாராக இல்லை. இப்போ மாற்றுன்னு வந்த எங்கள் ஐயாவை எடுத்துக்கிறீங்க, எங்கள் அண்ணன் திரும்ப எடுத்துக்கோங்க, அண்ணன் வைகோ எடுத்துக்கோங்க, ஐயா விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதே கட்சி ஆட்சியிலோட போய் கூட்டணி வைக்கும்போது ஏமாற்றம் ஆயிருதுல்ல, அதை நான் எப்படி செய்ய முடியும்? அந்த கட்சிகளே உங்களோட கூட்டணி வரலாம் இல்லையா? நீங்களே அது அன்னைக்கு, அது அன்னைக்கு நான் வரும்போது அது அவங்களே தம்பி கூட போய் நிற்கலாம், இல்லை அவர் கூட போய் நிற்கலாம், நம்ம போய் எதுக்கு அப்படி அப்படின்னு ஒரு முடிவு வரும்போது அதை நம்ம அரவணைச்சிக்கிட்டு தான் செய்ய போகிறோம். சமூக நீதினு பேசுகிறீங்கல்ல, நீங்கள் இடஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான் இருக்கு. இடஒதுக்கீடை ஏற்கும்போது உரிய இடம் எனக்கு கிடைக்கணும்ல, ரிசர்வேஷன் இருக்குது, ரீசனபிளாக இருக்கா? அதான் பேச்சு. ஒரு கோட்பாட்டு அடவில் ஐயா, நீங்கள் பத்து பேர் இருக்கும்போது பத்து பேருக்கு நாற்காலி போடணும், ரெண்டு பேருக்கு நாற்காலி போட்டு எட்டு பேர் நில்லுன்னு சொன்னால் இது எப்படி சமூக நீதியாகும், எப்படி சகோதரத்துவமாகும், எப்படி சமத்துவமாகும் சொல்லுங்க நீங்கள். அப்போ எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறீங்க, அப்போ சமூக நீதிங்கிறீங்க, சமூக நீதி சமநீதியாக இருக்கணும்ல, ஒரு கோட்பாடு தானே, எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துருங்கிறேன். நான் வன்னீர் எவ்வளோ படையாச்சு எவ்வளோன்னு எண்ணீர் ஒன்றரை கோடியாக ஒன்றரை கோடி கொடுத்துருக்க, அவ்வளோ தானே. ஏன் பத்து புள்ளி அஞ்சு இருபது புள்ளி அஞ்சுலாம் நீங்கள் கேட்டுருக்கீங்க? ரெண்டு கோடி இருக்காமல் ரெண்டு கோடி கொடுங்க, ஒன்றரை கோடி இருக்காமல் ஒன்றரை கோடி கொடுங்க. அப்போ எல்லாருக்கும் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வருது. இடஒதுக்கீடு ஏன் வந்ததுன்னு ஒன்று இருக்குது, அது நம்ம தர்க்கம் பண்ண வேண்டியதில்லை. அது நேர ஒரு காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தர்க்கம் பண்ணி அது எவ்வளோ பெரிய விவாதம் போச்சுன்னு தெரியும். எந்த சாதி அடிப்படையில், சமூக அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் நிராகரிக்கப்பட்டதோ மறுக்கப்பட்டதோ, அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு அது கிடைக்கப்படணுங்கிறது பேர் தான் இதை கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் பாட்டுக்கு அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, பெரியார் மண்ணுங்கிறீங்க, அண்ணா மண்ணுங்கிறீங்க, சமூக நீதி நாளுங்கிறீங்க, எங்கே சமூக நீதி இருக்குது? அது என்ன மாட்டாங்க, என்னென்னா யார் யார் வேறு ஆள் இருந்து எவ்வளோ அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. உண்மையிலே நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம்னு எங்களுக்கு தெரியணும்ல. சும்மா கோடி, எட்டு கோடி, பத்து கோடி அப்படி சொல்லிட்டு இருக்கிறதா அது இல்லை. இதை வந்து வலியுறுத்தினது தமிழ் பெருங்குடியில் எங்கள் ஐயா ஆனந்த் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த அறுபத்தொம்பது விழுக்காடு மண்டல் கமிஷனை கொண்டு வந்து வட இந்தியா முழுமைக்கும் பயணம் பண்ணி எல்லா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சந்தித்து, தலைவர்களையும் சந்தித்து அதை பேசி, ஐயா விபி சிங் காலத்தில் அதை கொண்டு வந்து ரொம்ப போராடினார் அது. அதுக்கப்புறம் எங்கள் ஐயா மருத்துவர் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள் நாங்கள் தான் கத்திரமே ஒழிய நீங்கள் பேசவே இல்லையே. இப்போ தேர்தல் வரும்போது திடீர்னு சாதி வாரி கணக்கெடுப்பில் வருது, இப்போ தான் எங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கீகாரமே பெறலைன்னு அவர் வருது. பிரசபத்து இதில் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர்கள், எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டு, என்னைக்கியா கேக்குறீங்க? அதெல்லாம் சரி பேச வேண்டிய சூழலுக்காக தள்ளியிருக்கோம்ல நம்ம, அது பேச வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ எங்கள் கேட்கும்போது என்ன சாதியை ஒழிக்கணுன்றாரா, சாதி வேணான்றாரு, ஆனால் சாதி வேறு அதை சனியை, அந்த சனியத்தை தொழிக்கிறது தொலைக்கணும்னா இதுதான் தேவைப்படும்.
இப்போ நீங்கள் நத்தைக்கு எது கூடு முளைக்குது? அது பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறனால ஒரு கூடு தேவைப்படுது. தேலுக்கு எது கூடுக்கு முளைக்குது? அது பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது. எங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னா நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோமே. எனக்கு உண்டான கல்வி, கல்விக்கான வேலை வாய்ப்பு, எனக்கு உண்டான அரசியல் அதிகாரம் எல்லாம் வந்துருச்சுன்னா நான் ஏன் முக்குளத்தோர்னா நீ மூணு மினிஸ்ட்ரி அவ்வளோதான். கல்லறை எவ்வளவோ, மரவரை எவ்வளவோ, அகமுடையர் எவ்வளவுன்னு என்ன என்ன அழகு தக்கன கொடுத்துரு, அவ்வளோதானே. இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் சிரமம் இல்லையே. என் சகோதரனுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. அஞ்சு பேர் இருக்கிறதுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பு, ஐம்பது பேர் இருக்கிறதுக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பு, அஞ்சு பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடை கொடுக்குறது, ஐம்பது பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடை கொடுக்குறோன்னா சமூக நீதி இல்லை, அநீதினு நாங்கள் சண்டை போடுறோம். அதுதான் இங்கே இங்கே கேட்குறது. இப்போ நீங்கள் பத்து புள்ளி பத்து விழுக்காடு கொடுத்துருக்கீங்கல்ல, முன்னேறிய வகுப்பினருக்கு நீங்கள் என்னங்க? ஏன்னா அவர் எண்ண மாட்டாங்க. இது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு இல்லை, பிஜேபி கோட்பாடு இல்லை. என்னென்ன மூணு விழுக்காடு கூட வராது. அப்புறம் நீ எதுக்கு ஏழு விழுக்காடு மீதின்னு கேட்டால் அதை நீங்கள் தான் எடுத்துக்க போகிறீங்க. அதை எதுக்கு எடுத்துக்கணும்? ஒரு கேள்வி நீங்கள் அடிப்படை கேளுங்க. சாதி எப்படி முன்னேறும்? முன்னேறிய வகுப்பினருங்கிறீங்க, வகுப்பு எப்படிப்பா முன்னேறும்? பொருளாதாரத்தில் பின்தங்கினா பின்தங்கிட்ட வந்தானே. அப்போ கீழவா, கீழவா எஃப்சியாகவே இருப்பேன் நான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாகவே இருப்பேன், எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்காத, அது அநீதி. வா எங்கூட பிசி எம்பிசிக்கு வா, எங்கூட வா. நீ கீழே அடிமரத்துக்கு இறங்கி வா. நீ உச்சா நீ கொம்பளே இருப்பேன், நான் ஏறி வந்து ஊட்டி விடணும்னா அதெல்லாம் அடிமரத்தோடு வெட்டி சாயிடான்னு தானே கோவம் வரும். நீ இறங்கி வாப்பா, என் கூட கீழே இறங்கி வாப்பா. ஒரு கேள்வி பாரு, முன்னேறிய வகுப்பினர் அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறத்துக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்குறதில்ல. சொல்லுங்க நீங்கள், சாதியை ஏற்றதால் ஒற்ற இழிநிலையற்ற தீண்டாமை கொடுமையற்ற ஒரு சகோதரத்துவம் சமத்துவத்தை நீங்கள் அமைக்கணும்னா, சமதர்ம சமூகம் அமைக்கணும்னா நீங்கள் எப்படி அமைப்பீங்க? அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருந்து பாருங்கள். பொருளாதார அடிப்பில் இடஒதுக்கீடு இல்லை. நான் எப்போவுமே அதே சாதி பெருமையோடவே தெரிவேன். உங்கள் கட்சியில் பிரதமர் வேட்பாளர் இருந்தார். பிரதமர் ஒரு வேட்பாளர் இருக்கு, இருந்து என்ன பண்ணார், என்ன பண்ணார் சொல்லுங்கள். பத்தாண்டுகள் என் ஆயில்ல பெரிய காலம் நாசமாக போச்சு நாடு. எனக்கு இந்த நிலத்தில் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு எவன் போய் களத்தில் நிற்கிறானோ அவன் தான் தலைவன். என் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை தான் எனக்கு பிரதமர் வேட்பாளர். காவிரியில் எனக்கு தண்ணி தரலைங்கிறது எனக்கு வெரி பிக் இஷ்யூ, அதான் எனக்கு பிரதமர் வேட்பாளர். கச்சத்தீவை மீட்கறதுனால கச்சத்தீவை அவனுக்குன்னா கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்குது. நீ எடுத்து கொடுத்துட்டு என்னை எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், கைது பண்ணிகிட்டு இருக்கான், படகை பறித்து ஏலம் போடுறான். நீ பார்த்தே இருக்கிறியே. நீ அவனுக்கு போர் பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு அதெல்லாம் கொடுக்கும்போது இப்போ என்னை இந்த நாட்டின் குடிகளாக நினைக்கிறியா இல்லையா? என்னுடைய நெய்வேலி பழப்பு நிலக்கரி உனக்கு இல்லைன்னா நீ துணை இராணுவத்தை போட்டு இருக்கிறீல்ல. அப்போ நதிநீர் எனக்கு இல்லைன்னா அங்கே துணை இராணுவத்தை போட்டு இருக்கி 192 டிஎம்சி திறந்து விடுறா அப்படின்னா திறந்து விட சொல்லு. அப்போ தானே இது ஏன் நாடுன்னு வரும். இது உனக்கு ஒன்று, உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆயிடுதா எப்படி? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.